சீமானண்ணே திங்க மருந்தையா தூங்க நைட் நைட்டானால் சரக்கு போட மருந்தையா சின்னத்துக்கு மனு போடாமல் போய் பார்த்து விண்ணப்பிக்காமல் பொலந்து படுத்து கிடந்துட்டு இப்போ சின்ன நான் ஜெயிச்சிருவேன் இப்போ முடக்கிட்டாங்க சின்னத்தை முடக்கிட்டாங்கன்னு பதறிய பதற அழுகுற கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மரட்டினேன் தேர்தல் ஆணையத்தை இப்போ பார்த்து கஞ்சி கதற ஒப்பாரி வைக்கிற அசிங்கமாக இல்லை கேட்டால் நான் சொல்கிறேன் வெள்ளை மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்தேன் வெள்ளை மீட்பு பண்ணியத்தான் நான் நடப்பேன் மூணு நாள் பண்ணியிருப்பியா ஆறு மாதம் அவன் அவகாசம் கொடுத்துருக்கியான் அப்போல்லாம் நொட்டிட்டு திரிஞ்சு விட்டு பிறந்துட்டு படுத்து சரிப்பா வெள்ளை மீட்பு பண்ணியில நீ வந்து சோறு நீங்க மறந்தியா இல்லை கரெக்டாக திண்ணைல மூணு நேரம் தின்னையில் நல்லா கொளுத்து போய் தானே இருக்க டெல்லியில் போய் வந்து மனு கொடுக்குறதுக்கு உனக்கு என்ன அப்படி என்ன வலிக்குது அதை செய்யாமல் விட்டு போட்டு பிறந்துட்டு படுத்துருக்க அவன் அவை யாருக்கோ சின்னத்தை கொடுத்த பிறகு போய் நீ மனுவை கொடுத்துருக்க அவன் ரிட்டனும் உனக்கு அனுப்பி ரிட்டர்ன் வந்து இதை கேன்சல் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிருக்கியேன் அதையும் பார்க்காம ஊர் தோறும் அப்பாவி தம்பியை முட்டா தம்பி அவன் சொந்த காசை போட்டு விவசாய சின்னத்தை வரைஞ்சி விட்றான்னு சொல்லி அவன் ஊர் பக்கம் மூறம் படத்தை வரைஞ்சி வச்சுட்டியான் கை காசை போட்டு பிச்சை எடுத்து மரட்டி வாங்கி அப்படின்னு நீ பிளந்துட்டு படுத்து கிடந்திருக்க கமல் வந்து கட்சி தொடங்கின நான் அன்னைக்குன்னு சொல்லி இப்போ பேட்டியில் கொடுக்குறாப்புல நான் டார்ச் லைட் எனக்கு கொடுத்துட்டாங்க ஆணையம் அரசியல் சார்பாலாம் இல்லை அவங்களுக்கு எது எது நான் ஆளுங்கட்சிக்கு எதிராக இருந்தாலும் எனக்கு டார்ச் லைட்டு கொடுத்துட்டாங்க பேட்டி கொடுக்குறாப்புல அதை பார்த்துட்டு என்னடா நான் வந்து கம்பலை கொடுத்துட்டாங்க நம்ம கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி வீட்டில் போய் மே உனக்கு வந்து போட்டிருக்கேன் அவன் கேன்சல் பண்ணிட்டாங்க நீ மெயிலும் பார்க்கல வீட்டுக்கு வந்த லெட்டரையும் படிக்கல ஊர் உலகமே தமிழ்நாட்டில் ரெண்டாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி கடத்தல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தா நீ என்னன்னு பார்த்தா எனக்கு சின்னம் தெரியல சின்னந்தரலாம் அழுகுற உனக்கு எதுக்கு சின்ன நீ நேத்து என்ன சொன்ன நீக்கு எனக்கு சின்னம் தேவை இல்ல விவசாயி என் மனதில் இருக்காங்க எனக்கு எதுக்கு சின்ன நான் எந்த சின்னத்திலையும் போட்டிடுவேன் நான் சொல்கிறேன் வீராபிசம் பேசலாம் அப்போ என்ன மயத்துக்கு அழுகுறேன் நீ அழுகாத கண்ணத்தோட உனக்கு சின்னமே தேவை இல்லை சொல்லி போனால் சீமானண்ணே நீ வந்து கட்டில் விடுனே தேர்தல் ஆணையத்துக்கு சின்னம்லாம் வேணாம் எனக்கு சின்னம் கிடையாது நான் தான் சின்னம் ஆ தம்பிகளா முட்டா தம்பிகளா என் படத்தை வரைங்கடா அன்னையன் படத்தை வரைஞ்சி ஓட்டு கேளுங்கடா அப்படி சொல்லுண்ணே அதே நான் உனக்கு மாசு முட்டா தம்பிக்கலா அதையும் சின்னன்னு வரைவாங்கண்ணே வாங்கினேன் வரைஞ்சி வச்சுருவாங்க ஓட்டு எப்படி போடுவாங்கங்கிறீங்களா ஓட்டு எனத்தையே அதை போட்டு விடுவாங்க இங்கே முட்டா போயில்தானே நோன்னுண்ணே நீ கூட்டணி வச்சு அதையும் சின்னம் கிடைக்கும் ஏ ஏன்னு சொல்கிறேன்னா அவன் வந்து என்ன சொல்கிறியா நாலு எம்எல்ஏ வச்சுக்கணும் எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வச்சுருக்கணும் இல்லைனா ஒரு எம்பி வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க தேர்தல் ஆணையம் உனக்கு அது கிடைக்காது இந்த எலெக்ஷனும் கிடைக்காது டெல்லி உயர்ந்தேன் உனக்கு காரி துப்பிடுச்சு இத்தனை வருஷமாக தேர்டில் நிற்கிறியே இந்த அடிப்படை தகுதி கூட உன்னால வாங்க முடியலையே வக்கு இல்லையா திராணி இல்லையா அப்படின்னு உனக்கு கழுவி ஊற்றிடுச்சு இனியும் இந்த இந்த எலெக்ஷன்லேயே வாங்க மாட்டேன் அப்புறம் எப்படி சின்ன வரும் நீ வருஷமெல்லாம் தம்பிகளை ஏமாற்றி நீ சொவுசாக வாழனா அவன் தெருவில் நிற்கணும் இன்னொன்று தெரிஞ்சிக்க இப்போ நீ ஏழு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குங்கிற இந்த எலெக்ஷனில் குறைஞ்சோதான் ஏன்னா உனக்கு போன தடவை வந்து ஓட்டு போட்டால் பதினெட்டு வருஷம் பத்தொம்போது வயசு முட்டா தம்பி தம்பிகளுக்கு இப்போ இருபத்தி ரெண்டு வயசு ஆகும் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் அப்போ இருபத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இப்போ இருக்குது பதினெட்டு வருஷம் பிள்ளைங்க இருபத்தி ரெண்டு இதாயிரும் அவங்க அந்த ஓட்டு உரம் குறைஞ்சவங்க அந்த ஓட்டுலாம் ஒழுங்காங்கிறப்ப நீ இந்த எலெக்ஷன்லேயே அஞ்சு அஞ்சு பர்சன்டேஜ் வந்துடுவ அடுத்த எலெக்ஷனில் மூணு பர்சன்டேஜ் வந்துடுவேன் அதனால திமுக ஆதிமுக காலையில் விழுந்து கூட்டணியை வச்சுக்க அதே உனக்கு சரிபட ஆனால் கம்யூனிஸ்ட் கூட சேர்ந்துடாதே விஜயகாந்தை போட்ட மாதிரி உனையும் போட்டுருவாங்க அதையும் பார்த்துக்க சீமான உருப்பட வழியை பாருன்னு ஏன்னா எப்படி செய்கிறா ஊரமே போதையை பற்றி பேசுகிறாங்க ஆனால் எல்லாம் சொல்கிறாங்க சீமானுக்கு அமீர் கூட தொடர்பு சீமான் அண்ணனுக்கு சாப்பாடு சாதி கூட தொடர்பு போதை போதை பழக்கம் சீமானுக்கும் தொடர்பு இருக்குன்னு பேசுகிறாங்க நான் நம்பலனே ஓம்பல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது ஏன்னா நீ முட்டும் உடனே அவங்க க கூட வச்சிருந்தாய்னா நீ உலருவாய் என் நேரம் எல்லாத்தையும் போட்டு கொடுத்து விட்டுருப்ப அவன் என்னைக்கோ மாட்டியிருப்பியான் நீ பெருமை வயிறாக பேசிருப்பா வந்து போ அவ்வளோ அத்தனாயிரம் கோடி இத்தனாயிரம் ஆயிரம் கோடி என் தம்பி அமீர் வந்து பண்ணுறியான் கப்பையை கப்பையை வச்சுருக்கேன் சாப்பிட்ற சாதிக்கிட்டே கூட்டு ரெண்டு பேர் வச்சு தேங்காய் போடுறேன் அனுப்புகிறாங்க மற்ற டைம்ங்கிறத பொருளை நான் தான் இது பண்ணுறாங்க அப்படியே அந்த சொல்லி விட்டுருப்பேன் அவன் என்னைக்கோ மாட்டியிருப்பியான் அவன் அவன் இதாக இருந்தானா இல்லை உலருவாய்ன்னு சொல்லி உனக்கு சேர்க்கலையா என்னான்னு தெரியல தமிழே போற்றி